வெல்கம் பேக் டு 3-star எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோனி பிராவியா. மாடல் நம்பர் வந்து KLV-32R402A. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி வந்து ஒரு 1 hour நல்ல கிளியராக போகும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா கலர் கலராக சேஞ்ச் ஆகுது. அது இல்லாமல் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டபுள் டபுளாக வருது. இந்த டிவியில் தான் ப்ராப்ளம். ஒரு 1 hour நல்லா ஓடுது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஓடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1/2 hourலேயே வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் தான். சிகேவி சிக்னல் வந்து உங்களுக்கு டிவி ஹீட் ஆன உடனே ஷார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சிகேவி சிக்னலை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல டிவி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் ஸ்க்ரூ இருந்தது, எல்லா ஸ்க்ரூயும் கழட்டிட்டோம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயே இதோட ஸ்கலர் போர்டு வந்து இது உள்ளார தான் இருக்கும். அதனால் இது ஸ்டிப்பெல்லாம் அவுத்துருங்க. அவுத்துட்டு இந்த போர்டை கொஞ்சம் தள்ளி இப்படி போர்டை லைட்டாக தள்ளி இப்படி வச்சிங்கன்னா இங்கே ஸ்கலர் போர்டு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கலர் போர்டு வந்து இது மாடல் நம்பர் வந்து இந்த டிஸ்பிளேயோட மாடல் நம்பர் வந்து 320KSB S2LV0.3. இதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே நம்பர். இது இந்த மாதிரி டிஸ்பிளே எந்த டிவியில் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது டிஸ்பிளே தான் ப்ராப்ளம், நம்ம டிஸ்பிளே தான் மாற்றணும். இருந்தாலும் ஒரு 1 year 1.5 year ஓடுற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா CKV1, CKV2, CKV B1, CKV B2 இந்த லைன் தான் நம்மளுக்கு இந்த டிவி ஹீட் ஆகணுன்னு ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சின்னா இந்த மாதிரி டபுள் இமேஜ் கலர்லாம் ஒரு மாதிரி வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த லைனு தான் நம்ம இந்த லைனில் CKV 1, 2 ஏதாவது ஒன்று ஷார்ட் ஆகலாம், ஆகுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் இந்த டிவியை 1 hour ஓட விட்டுட்டு இந்த டபுள் இமேஜ் வந்து அதுக்கப்புறமா டபுள் இமேஜ் அந்த கலர்லாம் அப்படி ஆகும்போது உடனே கழட்டி நம்ம இங்கே கட் பண்ணி பார்க்கணும். முதல்ல வந்து நம்ம இந்த சைடில் இதே லைன் இந்த சைடும் வரும், ஆனால் இங்கே எழுதியிருக்க மாட்டாங்க. நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கணும். இந்த சிகேவி லைன் இந்த சைடும் வரும். ஸோ ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடில் தான் நம்மளுக்கு சிகேவி லைன் வந்து ஷார்ட் பண்ணும். ஸோ நம்ம முதல்ல வந்து CKV 1 மட்டும் இதை இங்கே ரெண்டு ஜோடியாக இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஜோடி இந்த இடத்துல கட் பண்ணணும். மேலே கட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சின்ன ஹோல்ஸ் வரும், அதுக்கு கீழே தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ நம்ம முதல்ல இந்த சைடை கட் பண்ணிவிட்டு டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விட்டு பார்க்கலாம். அந்த டபுள் இமேஜ் வரலன்னா இந்த சைடு தான் ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த CKV 1, 2, B1, B2 எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். எல்லாத்தையும் கட் பண்ணல, ஒன்றை மட்டும் கட் பண்ணால் லைன்ஸுங்க வரும், சின்ன சின்ன லைன்ஸுங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த ஜோடி அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருணும். அதே மாதிரி இங்கே ஓகே, இங்கே கட் பண்ணி நம்மளுக்கு அந்த டபுள் இமேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அதே லைன்ஸு ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த இடத்துல, அங்கே நம்ம கட் பண்ணி பார்த்தா சரியாயிடும். அதில் இருக்கிற சிகேவி லைன்ஸ் 1, 2, B1, B2 எல்லாத்தையுமே நாளையுமே ஒன்றா கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா படம் கிளியராக வந்துடும். ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ வந்து நம்ம நான் அந்த ரைட் சைடில் ஒரே ஒரு லைனை முதல்ல கட் பண்ணி விட்டு பார்ப்போம். CKV 1 மட்டும் கட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து முதல்ல லெஃப்ட் சைடில் கட் பண்ணி பார்த்தேன், பிக்சர் அப்படியே தான் இருந்தது. சிகேவி சிக்னல் 1 கட் பண்ணும்போது அப்படியே தான் இருந்தது, சிக்னல் அப்படியே தான் பிக்சர் இருந்தது, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, ஜம்ப் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து அதே சைடில் கண்டினியூட்டி செக் பண்ணி இந்த இடத்துல சிகேவி சிக்னல் எழுதியிருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிகேவி சிக்னல் வரும். அதே சிகேவி சிக்னல் மல்டிமீட்டரில் செக் பண்ணி கண்டினியூட்டி செக் பண்ணி சிகேவி சிக்னல் 1 கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜம்ப்பாக வருது, நின்றுடும். ஜம்ப்பாக வரும், நின்றுடனே லைட்ஸ் லைன் வரும். அந்த லைன் ஒரே ஒரு சிகேவி சிக்னல் கட்டியிருக்கனால ஒரு லைன்ஸ் வரும், சின்ன சின்ன லைன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஜம்பிங் நின்றுச்சின்னு தெரிஞ்சதுன்னா இந்த சிகேவி சிக்னல் எல்லாத்தையுமே அந்த 4 wire கட் பண்ணி விட்டணும். இங்கே நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 4 தெரியுதா இந்த இடத்துல, இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போது நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடில் ப்ராப்ளம் இல்லை,
ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடில் தான் கட் பண்ணி பார்த்தேன், அந்த ஜம்ப்பு நிற்கவே இல்லை, அப்படியே தான் இருந்தது, டபுள் இமேஜ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் நான் ரைட் சைடில் ஒரே ஒரு லைனை கட் பண்ணி பார்த்தேன், ஜம்பிங் நின்றுச்சு. ஸோ அந்த சைடில் தான் நம்மளுக்கு ஃபால்ட் இருக்குது. ஸோ அந்த சைடு ஃபால்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே இந்த சைடில் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டேன். உங்களுக்கு பிக்சர் போட்டு காமிக்கிறேன். சோனின் வந்துச்சு பாருங்கள், டபுள் இமேஜ் இல்லை. கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கள், கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கள், கிளியராக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பிக்சர் போட்டு காட்டுறேன், லெட்டர்ஸ்லாம் பாருங்கள் தெளிவாக வந்துருச்சு, லெட்டர்ஸ்லாம் தெளிவாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு பிக்சர் பாருங்கள், பிக்சர் பாருங்கள், பிக்சரும் தெளிவாக இருக்குது, டபுள் இமேஜ் வரல, இந்த கலர் ப்ராப்ளம் கூட சரியாயிடுச்சு. பாருங்கள், சிகேவி சிக்னல் நம்மளதில் வந்து ரைட் சைடில் ப்ராப்ளம் இருந்துச்சு. ரைட் சைடில் ஒரு லைன் சிகேவி ஒன் கட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், மொத்தத்தையும் கட் பண்ணால் ஒன் கட் பண்ணாலே இந்த ஜம்பிங் நின்றுடும். ஜம்பிங் நின்றுச்சின்னா சின்ன சின்ன லைன்ஸுங்க இருக்கும், அந்த லைன்ஸும் போனால் மொத்த நாலையுமே கட் பண்ணிடணும். சிகேவி ஒன், சிகேவி டூ, சிகேவி பி ஒன், சிகேவி பி டூ, இது நாலையுமே கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த லைன்ஸும் போயிடும், பிக்சரும் கிளியராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.